ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹானர் பேண்ட் 5A ரிவ்யூ ப்ளஸ் அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னோடய 500 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இந்த பேண்டை நான் கிவ் அவே பண்ண போகிறேன். எப்பயுமே நம்ம ஃபுட்பால் கண்டென்ட்டை பற்றி தான் பார்ப்போம். ஆனால் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு தேவை ஹெல்த் கண்டிஷன். அந்த கண்டிஷன் நல்லா இருக்கணும்னா இந்த பேண்டை யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ கார்டு இருக்கும், அப்படி ஐ கார்டு இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வாங்க அன்பாக்சிங்கில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஹானர் பேண்ட் 5A. இது வந்து மேனுஃபேக்சர் டேட்டாலாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தான் ஹானர் பேண்ட் 5A ஸ்பெசிஃபிகேஷன். இந்த QRC கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹானர் பேண்ட் 5A ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் டைட்டாகவே தான் இருக்குது. ஆ, ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே ஏதோ கார்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கார்டு வந்து எப்படி நம்ம சார்ஜ் போடுறது? இப்போ வந்து நம்ம ஹானர் பேண்ட் 5A மேலேயே கொடுத்துருக்காங்க. இது ஹானர் பேண்ட் 5A கொடுத்தீங்கன்னா இங்கே சார்ஜரோட கொடுப்பாங்க. இந்த டப்பால் அப்புறம் ஏதோ ரெண்டு புக்கு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இந்த டப்பால் வேறு எதுவும் இல்லை. இது வந்து வாரண்டி கார்டு. இது வந்து நம்ம ஒரு வருஷம் இருக்கும், வாரண்டியை கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட டிசைன் பார்த்தா ரொம்ப செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அடியிலலாம் பார்த்தோம்னா சார்ஜிங் டாப் இதிலே இருக்குது, யூஎஸ்பி சார்ஜிங் டாப். எல்லா பேண்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ரைஸ் அப் பண்ணால் ஹோம் பேஜ் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹானர்ஸ்க்குன்னு ஸ்பெஷல் இது, ரைஸ் அப் பண்ணால் மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கீழே போட்டால் ஸ்டெப்ஸு, ஸ்டெப்ஸில் கேலரி பர்ன், டிஸ்டன்ஸ் கவர், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட். இது கீழே பாருங்கள், க்ரீன் கலரில் லைட் எரியுது. அந்த லைட் என்னென்னா 6-axis டைனோஸ்கோபிக் சென்சர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து SPO2 பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம 24 hours ஸ்லீப்பிங் ட்ராக்கிங், இதை கிளிக் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் ஒன்று பார்க்கலாம், இதில் மொத்தம் 9 ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். ஆனால் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா வெறும் 8 தான் இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மேபி ஃபியூச்சரில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெறும் 8 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மோர். மோர் போனீங்கன்னா எல்லா பேண்ட்ஸ்லேயும் இருக்க மாதிரி டைமரு, ஸ்டாப் வாட்ச், ஃபேஸஸ், ஃபைன் ஃபோன், பிரைட்னஸ் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ரீசெட், ரீஸ்டார்ட், பவர் ஆஃப், ரெகுலாரிட்டி, அபவுட், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வைப் பண்ணி மேலே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். இந்த மியூசிக் கண்ட்ரோல், புதுசாக மியூசிக் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள் இதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேனேஜருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் நான் ஸ்வைப் அப் பண்ணுவது வந்து மேனேஜர். நெக்ஸ்ட்டு மைண்ட், நம்ம என்னென்ன வாட்ச் ஃபேஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் இந்த மைண்டில். அடுத்தது இது எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹானர் பேண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டாப் பட்டன் மாதிரி இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஸ்டாப் கட் ஆகி வெளியே வந்துடும். ஆனால் அதை மறுபடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, அதை இதை கட் அதை வெளியே எடுத்து அந்த யூஎஸ்பி அடாப்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் ப்ளக் பண்ணிட்டு நம்ம இது போட்டால் சார்ஜ் ஏறும். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது நம்ம ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ இந்த சார்ஜர் அடாப்டரை ஒரு இதில் மாட்ட போகிறோம் ஸ்விட்ச் பாக்ஸில். இதை ஆன் பண்ணிட்டோம்னா ஸ்விட்ச்சு இதாகும், சார்ஜ் ஏறும். ஆனால் இது சார்ஜ் ஏறும்போது நம்மளால் மற்ற அப்ளிகேஷன்ஸ் டைம் கூட பார்க்க முடியும். அது பாருங்கள், நீங்கள் பாருங்கள் டைம் பார்க்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும் சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது. தேங்க்யூ.